ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிராக்டலஸ் கஃபே. பொங்கல் வந்துருச்சு, ஸோ எல்லாரும் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் பொங்கல் தான். பொங்கல் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. என்னோட ஸ்டைல் மாதிரி நான் எப்படி செய்ய போகிறேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், இதுதான் அளவு. இப்போ நீங்கள் ஒரு கப் பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியையும் நம்ம 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் அப்படியே. இப்போ இதில் 2.5 கப் அளவு தண்ணி விட்டுறலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதே 1 கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 5 கப் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வரைக்கும் விட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். இது வந்து சுத்தமான வெல்லம் தான், அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெல்லத்தில் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட பொங்கல் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம். இதில் முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட பொங்கல் இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக கலர்ஃபுல்லாக இனிப்பு கரெக்டாக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி பொங்கல். பொங்கல் வந்து நம்ம அடிக்கடி செய்கிற ரெசிபி தான், ஆனால் பொங்கல் அன்னைக்கு நம்ம வைக்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பொங்கலுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.